ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம். இது உங்கள் ஏஷியன் மூவி ரிவ்யூஸ், 100% என்டர்டெயின்மெண்ட். வாங்க இந்த வீடியோ தான் இந்த சேனலே நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட்டு வீடியோனா, கீழே இன்ட்ரோ வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த இன்ட்ரோ வீடியோவை பார்த்துருங்க. அப்போ தான் இது வரைக்கும் நம்ம எதை பற்றி பேசியிருக்கோம், இனிமேல் எதை பற்றி பேச போகிறோங்கிற ஒரு ஐடியா, இந்த சேனலை பற்றி ஒரு சுருக்கமான விவரம் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். அவ்வளோதான், வேற எந்த பெரிய பேராசையும் இல்லைங்க. சரி வாங்க, எந்த தாமதமின்றி இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்க படம் என்னென்னா, ஒரு ஆக்ஷன் அதிரடியான ஒரு மார்ஷியல் ஆர்ட் மூவி இதுதான். 2019 வியட்நாமீஸ் மொழியில் வெளிவந்த ஒரு அதிரடியான படம் தான் இந்த ஃபியூரி. சரி வாங்க இந்த படத்தோட குரு செக்மெண்ட்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஃபஸ்ட் குரூவில் சொல்லணும்னா டேரக்டர்னா லீவாங் கியான், அப்புறம் ஆக்டர்ஸ் மெயின் ஆக்ட்ரஸாக நடிச்சிருக்கீங்கல்ல, அவங்க பேர் வந்து வெரோனிகா நிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் படம் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் 2-3 படம் சொல்லலாம். அது ஒன்றுன்னா சொல்லலாம், அதில் ஃபஸ்ட்டு என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் எப்பயுமே இந்த படம் தான் சொல்லுவேன். இதை பார்த்தோன்னே கண்டிப்பாக அவங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் மேலே நீங்கள் இம்ப்ரெஸ் ஆவீங்க. அடுத்து பாங் தனிஞான் பண்ணியிருக்காரு, அப்புறம் இன்னும் நிறையா மார்ஷல் ஆர்ட்ஸ் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. முக்கியமான ரோலில் இவரும் அவங்க அவருக்கு உதவி செய்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரை நான் சொல்கிறேன் இன்னொரு சொன்னார்ல பாங் தனிஞான், அவங்க வந்திருக்காங்க. சரி வாங்க அடுத்து இந்த படத்தோட ஸ்டோரி எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போயிடலாம். ஆமாம், ஸோ இது ஒரு லேடி ஆக்ட்ரஸ் லீடாக வச்சு எடுத்த ஒரு படம். ஸோ அதனால் ஏதாவது ஃபைட்டில் காம்ப்ரமைஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த சந்தேகப்பட வேணாம். ஒரு மேல் லீட் ஆக்டர் இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு ஃபைட் சீன்ஸ் நமக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக ரியலிஸ்டிக்காக இருக்குமோ அதை விட ஒரு படி மேலேயே இவங்க பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் நீங்கள் எந்த சந்தேகம் வேணால் தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம், எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபேன்ஸ் ரசிகருமே. சரி கதைக்கு போயிடலாம். கதை கேட்டிங்கன்னா, இவங்க வந்து இந்த கடன் தராதவங்களை வந்து மிரட்டி கடன் தராதவங்க அதாங்க இந்த கடன் வாங்கிட்டு கடன் தராதவங்களை மிரட்டி கடன் வசூல் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்குற ஒரு ஆள், கிட்டத்தட்ட சொல்லணுன்னா ஒரு லேடி தான் வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு பொண்ணு 10 வயசு, இப்போ வயசு சொல்லலை நான் வச்சுக்கணும், அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு இவங்க அம்மா இந்த மாதிரி வேலை செய்கிறது பிடிக்கல. இவங்களும் சிங்கிள் மதர், அப்பா கிடையாது, இவங்க மட்டும் தான் அந்த பொண்ணு எடுத்து வளர்த்திட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ஒரு சமயத்தில் மார்க்கெட்டில் போய் இந்த காய்கறி அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலைக்காக அங்கே போகும்போது என்னாவது, ஒரு 10-15 பேர் சேர்ந்து அவங்க பொண்ணை கடத்திடுறாங்க. இவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் அடித்து போட்டு தம்சம் பண்ணிவிட்டு கடைசி அப்படியே பொண்ணை காப்பாற்றல. அங்கே போகும்போது இவங்களை கடைசி அடிச்சுட்டு அந்த பொண்ணை ஒரு கப்பலை தூக்கி போட்டு சைகான், அங்கே இருக்க ஒரு பெரிய கேபிட்டல் வியட்நாமில், அங்கே தூக்கிட்டு போயிடுறாங்க இந்த பொண்ணை. இனி இவங்க அங்கே போனாங்களா, அவங்க பொண்ணை போய் காப்பாற்ற முடிஞ்சதா, எப்படி காப்பாற்றினாங்க, யார் கடத்தினாங்க, எதுக்காக கடத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு செம்மையான ஆக்ஷன் அடிப்பொலி, அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட சொல்ல போகிற படம் தான் இந்த ஃபியூரி. என்ன கதை ரொம்ப சின்னதாக சொல்லி முடிச்சிட்டேன்னு கேட்குறீங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் தான் நான் சொல்ல முடியும், ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக இங்கே பேச்சை விட ஆக்ஷன் தான் அதிகம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தா தான் அதை முழுசாக உள்வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ கதை இது தான். சரி வாங்க இந்த படத்தை நான் ரசித்து பார்த்த விஷயங்களை பற்றி பேசிடுவோம். இதில் ரசித்து பார்த்த விஷயங்களில் ஃபஸ்ட்டு என்ன, ஆக்ஷன் காட்சிகள் ரொம்ப மெமரபுளான ஆக்ஷன் ஸ்டண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரசித்து பார்த்தேன். ரெண்டாவது ஆக்ட்ரஸோட பர்ஃபார்மன்ஸ், முன்ன சொன்ன மாதிரி எந்த விதமான காம்ப்ரமைசிங்குமே இல்லாமல் செம்மையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட இன்னும் சில பல படங்கள் நம்ம வரிசையாக பார்ப்போம், பார்க்கும்போதே உங்களுக்கு இவங்க எவ்வளோ ஒரு செம்மையான டேலண்ட் உள்ள ஆளுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தில் இன்னும் அப்படி தூக்கி நிறுத்தியிருக்கு, கண்டிப்பாக உண்மை. மூணாவது கேமரா. ஒரு விஷயம் சொல்லுங்கள், ஆக்ஷன் படனாவே கேமரா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஆக்ஷன் சீனை வந்து அவங்க எப்படி ஆடியன்ஸ் காட்டுறாங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த கரெக்டான ப்ரிஃபரபுளான ஒரு ஆங்கிள் இருக்கணும், ப்ரிஃபரபுளான ஷார்ட்ஸ் மூவ் இருக்கணும், அந்த ஃபைட் சீன்ஸோட இவங்க நவுதுன்னு ஷூட் பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்க்க ரொம்ப ரசித்து பார்க்க முடியும், அந்த ரியாலிஸ்டிக்கான ஃபைட்ஸ் தெரியும் நமக்கு. ஸோ அதை இது ரொம்ப அருமையாக அந்த ஒர்க்கை பண்ணி வெளுத்து கட்டியிருக்காங்க கேமரா ஒர்க். அடுத்து பார்க்கணுன்னா என்ன சொல்கிறது, ஒரு படம் ஆரம்பித்து ஒரு 15 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் ஃபுல்லாக படம் ஃபைட்டு கடைசி வரைக்கும் தெரிக்குது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு கிடா விருந்து மாதிரி நம்ம ஆக்ஷன் ரசிகர்கள், நம்மள மாதிரியான ஆக்ஷன் ரசிகர்களுக்கு. அடுத்து சொல்லணுன்னா மொத்தத்தில் அங்கே கிளைமேக்ஸ் பற்றி பேசி ஆகணும். அந்த ஒரு கன் ஃபைட் ஒன்று இருக்கும், இவங்க கையில் கன் இருக்காது, அதை பார்க்க 2 கன் போதாதுங்க, அப்படி மறுபடியும் பார்க்க தோணும். அடித்து சொல்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும், ஐ ப்ராமிஸ். ஸோ அதை மறுபடியும் நானே பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கிளைமேக்ஸு வேறு லெவல். ஸோ இதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப ரசித்த விஷயங்கள். இன்னும் ஒவ்வொரு சீனை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம், அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் வீடியோ பார்த்தாது இதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் செலுத்துறது இல்லை,
ஏன்னா நம்ம வே ஆஃப் டாக்கிங் அப்படி. ஐ எம் சாரி. தென் வாங்க இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுங்கிற காரணத்துக்கு போயிடலாம். அதில் ஃபஸ்ட்டு சொல்லணும், இந்த மாதிரி படத்தில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். இதில் 200% கொடுத்துருக்காங்க, அதுக்காக நீங்கள் பார்க்கணும். அடுத்து நமக்கு உங்களுக்குலாம் ஜான்விக் படம் ஆக்சிடென்ட் சரி, எல்லாருக்கும் ஜான்விக் படம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மெமரபுளான படம். அதே ஒரு லேடி ஜான்விக்காக இருந்தால் எப்படி இருக்கும், ஐ திங்க் அவன் கோட்டு போட்டு சொல்லலை, ஒரு லோக்கலாக அது ஃபைட்டாக ஒரு ஏஷியனில், ஏஷியன் கண்ட்ரி ஷாயில் ஒரு லேடி ஜான்விக்னால் எப்படி இருக்கும், அந்தளவுக்கு இருக்கும் இந்த படம் ஆக்ஷன்ஸ் எல்லாம். அடுத்து சொல்லணுன்னா, இந்த மாதிரியான படங்கள் நமக்கு வந்து நம்ம ஏஷியன் கண்ட்ரியில் இருக்கிற பெட்டரான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் யாருன்னு நமக்கு எடுத்துக்காட்டுங்க. உண்மையான ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ்னால் என்ன, ஆக்ஷன் கோரியோகிராஃபினா என்ன, ஆக்ஷன்னால் எப்படி இருக்கணும், எவ்வளோ தத்ரூபமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி படங்கள் நம்ம கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். நாலாவதாக கேட்டிங்கன்னா, மொத்தத்தில் ஒரு நான் ஸ்டாப் ஆக்ஷன் ரோலர் கோஸ்டர் உங்களுக்காக வரப்போகுது, மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. அப்புறம் இந்த படத்தோட ரன்னிங் டைம் கேட்டிங்கன்னா 98 minutes, அதாவது 1 hour 38 minutes. 15 நிமிஷம் கழிச்சிருங்க, மிச்சம் இருக்கிற 1 hour 23 minutes ஃபுல்லாக உங்களுக்கு ஆக்ஷன் தான், ஐ கேரண்டி. அப்புறம் இந்த படத்தோட பட்ஜெட் கேட்டிங்கன்னா 1 million போட்டு எடுத்தாங்க, 5.7 million பட்ஜெட் கிடச்சிருக்கு, டீசெண்டான டபுள் மடங்கா 5 மடங்கு கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன். அப்புறம் இந்த ரோட்டன் டொமேட்டோஸ் அவங்க நம்ம நம்ம நம்மள மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபேன்ஸ் ரசிகர்கள் எல்லாருக்கும் தெரியும், ரோட்டன் டொமேட்டோங்கிறது மூவிஸ்க்கு ரேட்டிங் கொடுக்குற ஒரு கம்பெனின்றங்க பாருங்கள், ஒரு சைட். அவங்க இந்த படத்தை கொடுத்துருக்க ரேட்டிங்ஸ் என்ன தெரியுமா, 95% 100%க்கு. அப்போனா அவங்க எந்த அளவுக்கு ஆக்ஷன் இருக்கும், எந்த அளவுக்கு இந்த படம் என்டர்டைன்மெண்ட் இருக்கும்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த படம் வியட்நாம்லேருந்து 95 ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் அவார்டுக்கு வந்து அனுப்புனாங்க, பெஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஃபிலிமில் கேட்டகரியில், பட் நாமினேட் ஆகலை. பட் அனுப்பியிருக்காங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு இவங்க நம்பியிருந்த அந்த படத்தோட தரத்தை அனுப்பியிருப்பாங்க யோசிச்சுக்காங்க. அப்போ அந்த மாதிரி படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கணும்ல. அடல் கண்டென்ட் இந்த படத்தில் எதுவுமே கிடையாதுங்க, யோசிச்சு பார்த்தா கூட எதுவும் கிடையாது. ஃபைட்ஸ் வைலன்ஸ் வேணாங்கிறையும் தயவு செஞ்சு இதை பார்க்க வேணாம், ரொம்ப ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீன்ஸ் கிடையாது. ஸோ ஒரு நான் சொல்ல ஒரு 15 வயசு மேலே இருக்கும் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக. அவ்வளோதாங்க, இன்றைக்கி நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்க படத்தை பற்றி தெளிவாங்கிற சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்களை கவர்ந்துருக்கும் இந்த ரிவ்யூ. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். அப்படி இந்த படத்தை பார்க்கணும்னா கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி என் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு அதில் இந்த வீடியோக்கான இந்த படத்துக்கான லிங்க் அதில் கொடுத்துருப்பேன், அதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிற வீடியோவும் அதிலே போடப்பட்டிருக்கு, அதை யூஸ் பண்ணி படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேணால் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், இல்லை நான் அப்படியே ஸ்ட்ரீம் பண்ணி கூட பார்க்கலாம், உங்கள் இஷ்டம். இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இந்த படம் பிடிச்சிருந்தா தவறாமல் திரும்ப வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, அப்போ தான் மீண்டும் மீண்டும் எனக்கு கூட ஊக்கமாகவும் இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உடனே வழிவகை செய்யப்படும். அப்புறம் இந்த ரிவ்யூஸ் பற்றி ஏதாவது நாங்கள் முன்னேற்றிக்கணும் இல்லை குறைகள் இருக்குதுன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்கள், படித்து பார்த்து அதை பயன்படுத்தி நானும் உயர்ந்துக்கிறேன், அது எனக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட்டான ஜோனர் இல்லை ஃபேவரட்டான ஆக்டர்ஸ் ஆக்டர் அவங்க நடித்த படங்களை பற்றி ரிவ்யூ வேணால் கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு நீங்கள் கேட்குற ஒவ்வொரு ரிவ்யூக்கும் நான் கண்டிப்பாக ரிவ்யூ வீடியோ போடுறேன், அதை விட எனக்கு வேறு வேலை என்ன இருக்குது கண்டிப்பாக போடுறேன். அப்புறம் இந்த படம் தமிழில், தமிழில் எடுத்தால் யார் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக தமிழில் எடுத்தால் ஏதோ ஃபேவரட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் தான் போட்டு எடுப்பீங்க. ஓகே, எனக்கு ஒரு 2 பேர் தோணுது, உங்களுக்கு இப்படி யார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள், உங்களுக்கும் எனக்கும் தாட்ஸ் எந்தளவுக்கு ஒத்து போகுதுன்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க கைஸ். ஸோ அது வரைக்கும் உங்களிலேருந்து விளையாடுவது ரொம்ப ஓல்டாக இருக்குது. ஓகே, அன்டில் தென் இது உங்கள் ஏசியன் மூவி ரிவ்யூஸ் 100% என்டர்டெயின்மென்ட். பாய்.